ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டில் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி டிவி இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ப்ராடக்ட் வைஸுமே கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட்லாம் ஜாஸ்தியாக பண்ணி கொஞ்சம் ப்ராடக்ட் குவாலிட்டியுமே கொஞ்சம் நல்லா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் X1 சீரீஸில் இருக்கக்கூடிய 32 inches அண்ட் 43 inches பார்த்தீங்கன்னா ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஃபினிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 32 inches 43 inches மாடல் அவைலபிள் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 32 inches பொறுத்த வரைக்கும் டைரக்ட் எல்இடி டைப் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஹெச்டி ரெடி ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க, 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட், அண்ட் ஹெச்டிஆர் 10 சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க, அண்ட் ஹெச்எல்ஜி சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் 43 inches பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் டைரக்ட் எல்இடி ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, சேம் 32 inches ஹெச்டி டிஸ்பிளே, அண்ட் 43 inches பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அண்ட் ரிஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஹெச்டிஆர் 10 சப்போர்ட்டும் இருக்கு, ஹெச்எல்ஜி சப்போர்ட்டுமே இருக்கு. சிம் 32 inches 43 inches பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த கிளாரிட்டி மட்டும் தான் வேரியேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் 32 inches ஹெச்டி டிஸ்பிளே அண்ட் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 43 inches கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெச்டிஎம்ஐ போர்ட் பொறுத்த வரைக்கும் 2 ஹெச்டிஎம்ஐ போர்ட் இருக்கு 32 inches, அண்ட் ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஆப்டிக்கல் அவுட்டும் இருக்கு, ஹெட்போன் அவுட்டுமே கொடுத்துருக்காங்க. 43 inches பொறுத்த வரைக்கும் 3 ஹெச்டிஎம்ஐ போர்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் 2 யூஎஸ்பி போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க, ஆப்டிக்கல் அவுட்டும் இருக்கு, ஹெட்போன் அவுட்டுமே கொடுத்துருக்காங்க. 32 inches பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு யூஎஸ்பி போட்டு ஒரு ஹெச்டிஎம்ஐ போட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் காம்படிஷன் பிராண்ட் கூட காம்படிஷன் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 32 inches 43 inches ஒரு ஜஸ்ட் ஒரு 2 போர்ட் மட்டும் தான் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா மீடியா டெக் 64-bit குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9.0 மாலி 470 கிராஃபிக் ப்ராசஸருமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹேங் ஆகிறது அந்த மாதிரியான எந்த இஷ்யூமே இருக்காது, அண்ட் மீடியா டெக் 64-bit குவாட்கோர் ப்ராசஸரும் கொடுத்துருக்கனால ப்ராசஸிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். சேம் 43 inches 32 inches ஒரே மாதிரியான ப்ராசஸர் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் லெவல், 32 inches பொறுத்த வரைக்கும் 400 nits பிரைட்னஸ் லெவல் கொடுத்துருக்காங்க, கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 3000:1 டைனமிக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அண்ட் எபிக் 2.0 பிக்சர் என்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிக்சர் கிளாரிட்டியுமே ப்ராப்பரான ஒரு வீவிங் ஆங்கிள் கிடைக்கும், அண்ட் 170 degree வீவிங் ஆங்கிள் கொடுத்துருக்கனால நம்ம எந்த சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே ஒரே மாதிரியான வீவிங் ஆங்கிள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சேம் 43 inches பொறுத்த வரைக்கும் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ மட்டும் 5000:1 டைனமிக் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லாமே சேமாக தான் இருக்கு. இன்ஃபினிக்ஸோட 32 inches பொறுத்த வரைக்கும் டால்பி ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, 20 watts பாக்ஸ் ஸ்பீக்கர் ஸ்பீக்கருமே கொடுத்துருக்காங்க. 43 inches பொறுத்த வரைக்கும் சேம் தான் டால்பி ஆடியோ கொடுத்துருக்காங்க, அண்ட் ஸ்பீக்கர் வாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24 watts ஸ்பீக்கர் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. சேம் 32 inches ஒரு 20 watts கரெக்டாக இருக்கும், அதே 43 inches பார்த்தீங்க அப்படின்னா 24 watts ஒரு நார்மலான ஒரு சவுண்ட் கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நமக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு எந்த விதமான இஷ்யூமே ஏற்படக்கூடாது. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஐ கேர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லோ ப்ளூ லைட் எமிஷன் ஃபில்டருமே யூஸ் பண்ணியிருக்காங்க டிவி சர்டிஃபிகேஷனோட. ஸோ நமக்கு எவ்வளோ நேரம் நம்ம டிவி முன்னாடி உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னாலும் இந்த கண்ணெரிச்சல் அந்த கண்ணில் தண்ணி வர்றது இந்த மாதிரியான எந்த இஷ்யூமே இருக்காது. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸோட மெயினான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோம் காஸ்ட் இன்பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அண்ட் ப்ளூடூத் 5.0 நம்ம ஏதாவது எக்ஸ்டர்னல் டிவைஸ் கனெக்ட் பண்ணணும் அப்படினாலுமே டைரக்டாகவே நம்ம ப்ளூடூத்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம், அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட்டுமே கொடுத்துருக்கறனால ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படினாலுமே வாய்ஸ் அக்சஸ் மூலியமாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு முக்கியமான ஃபியூச்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சேம் இது இப்போ எல்லா பிராண்ட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் க்ரோம் காஸ்ட் அண்ட் ப்ளூடூத் கூகுள் அசிஸ்டன்ட் எல்லாமே காமனாகவே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 32 inches 43 inches காமனான விஷயமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஃபினிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க, ஹார்ட் கீயாக பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ப்ளூடூத் ரிமோட் அப்படின்றதுனால ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னாலுமே நமக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்குறதுக்கான முக்கியமான ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த X1 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் 32 inches அண்ட் 43 inches அவைலபிள் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிலெஸ் ஃப்ரேம் கொடுத்துருக்கனால ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய ஒரு வீவிங் ஆங்கிள் கிடைக்கும், அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கொடுத்துருக்கனால சப்போஸ் நம்ம ஃபியூச்சரில் ஏதாவது ஆப் யூஸ் பண்ணோம் அப்படினாலுமே ஆண்ட்ராய்டில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், அண்ட் எபிக் 2.0 பிக்சர் என்ஜின் கொடுத்துருக்கனால பிக்சர் கிளாரிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமான விஷயம் ஐ கேர் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, அண்ட் டால்பி ஆடியோக்கான சப்போர்ட்டும் இருக்குது, கூகுள் க்ரோம் காஸ்ட் இருக்குது, ப்ளூடூத் ரிமோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 32 inches பொறுத்த வரைக்கும் 14,490 அந்த ரேஞ்சில் கிடச்சிட்டு இருக்கு, அண்ட் 43 inches பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 23.999 அந்த ரேஞ்சில்
கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட வாரண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் காம்ப்ரிஹென்சிவ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அடிஷனல் 1 இயர் பார்த்தீங்க அப்படின்னா பேனலுக்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஃபினிக்ஸில் இருக்கக்கூடிய 32 inches அண்ட் 43 inches இருக்கக்கூடிய X1 சீரிஸினுடைய எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.